ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்வீதா. இன்றைக்கி முட்டைக்கோஸில் என்ன சீக்ரெட்டுன்னு தானே பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். முட்டைக்கோஸ் நான் நல்லா பொடி பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுபருப்பு இருக்கு இல்லையா, இதை நான் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஒரு சின்ன கை அளவுக்கு மட்டும் நான் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் சீக்ரெட் இதாங்க, முருங்கை இலை. இதை தாங்க இன்றைக்கி போட்டு சேர்த்து சமைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு காயட்டும். அப்புறம் நம்ம எப்பவும் போல் காயெல்லாம் போட்டு வேக வைக்க போகிறோம். இன்றைக்கி இதில் சீக்ரெட் வந்து நான் என்ன சொன்னேன்னா, முருங்கை இலை சொன்னேன் இல்லையா, முருங்கை இலை வந்துட்டு நிறையா சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு காம்பு அளவுக்கு நம்ம உடிச்சிட்டு வந்து அந்த அளவுக்கு சேர்த்தா போதும், அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். ஸோ அதை வந்து இந்த முட்டைக்கோஸோடு சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப வித்தியாசமாக அண்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த முட்டைக்கோஸ் நார்மலாகவே எவ்வளோ வாசனையாக இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த முருங்கையிலையும் சேர்க்கும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு லைட்டாக ஜீரகம் போட்டுட்டேன், பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மிளகாய், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில போட்டு லைட்டாக வதக்கிட்டுருக்கிறேன். ஸோ லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வயசானவங்களுக்கெலாம் மூட்டு வலி அதிகமாக வரும் பார்த்திங்களா, அவங்களுக்கெலாம் முட்டைக்கோஸ் வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மூட்டு வலியை வந்துட்டு நமக்கு சரி செய்கிறதுக்கு இதுக்கு வந்துட்டு பவர் இருக்குதுங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க வயசானவங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதோடையே சேர்த்து முட்டைக்கோஸோடு நம்ம அந்த ஒரு சின்ன கை அளவுக்கு முருங்கையிலையும் சேர்த்து போட்டு அதோடைய வேக வச்சிடலாம். ஸோ நல்லா எண்ணெயில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தண்ணி வச்சு வேக வைக்க போகிறதில்ல, எண்ணெயிலே வெந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ காய் சீக்கிரம் வேகணுன்றனால நம்ம சீக்கிரமாக வந்துட்டு கொஞ்சம் உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக தேவையான உப்பு இப்போயே சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் மட்டும் சேர்த்தா போதும். கடைசியாக மீதி உப்பு சேர்த்துக்கலாம். அந்த சிறுபருப்பு நம்ம கொஞ்சம் நனைய வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணி வடிச்சுட்டு அதையும் சேர்த்து இதோட கொட்டிடலாம். ஏன்னா இப்போவே போட்டோன்னா தான் அது கூட சேர்ந்து வேகும்போது கரெக்டாக இருக்கும் டைமிங். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேகிறதுக்கு கரெக்டாக 10-15 நிமிஷம் வரைக்கும் தான் நமக்கு ஆகும் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறதுக்கே. ஸோ அதுக்கிடையில் நம்ம தண்ணி விடாததுனால அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதும், அதுக்குள்ளே 10-15 மினிட்ஸ் டைம் முடிஞ்சிடும். நல்லாவே வெந்துடும் பார்த்துருங்கன்னா. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ அடிப்பிடிக்க ஆரம்பித்ததுனால நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த பியோர் ஒயிட்டாக இருக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கண்ணாடியாக மாறணும். ஸோ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம், ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ லைட்டாக பெருங்காயம் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எல்லா சமையல்லையுமே நான் பெருங்காயம் பவுடர் சேர்க்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்போம், நம்மளும் சாப்பிடுவோம், வயசானவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரியான காய்கறி சேர்த்தா கூட பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்ததுன்னா போதும். ஸோ எது எந்த மாதிரியான காய்கறி சேர்த்தா கூட நம்ம உடம்புக்கு சீக்கிரமாக ஜீரணிக்கிற சக்தி வேணும் இல்லையா, அதனால் எல்லாத்துலேயுமே பெருங்காய பவுடர் லைட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது, அதுக்காக தான் சேர்த்துக்கிறது. பாருங்கள் அழகாக முட்டைக்கோஸ் பொரியல் வித் முருங்கைக்கீரையோடு போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.